இலங்கைக்கு உதவி செய்யும் அவுஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு உணவு பாதுகாப்பை மேம்படுத்த ரெண்டு தசமைந்து மில்லியன் அவுஸ்திரேலிய டாலர்களை வழங்க அவுஸ்திரேலிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அவுஸ்திரேலிய அரசாங்கம் ஐநாவின் உலக உணவு திட்டம் உணவு மற்றும் விவசாய அமைப்பு ஆகியவற்றின் ஊடாக இந்த நிதி வழங்கப்பட உள்ளதாக கூறியுள்ளது கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் உலகளவில் உணவு பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள அதே வேளை உணவு விநியோக சங்கிலியை பாதித்துள்ளதால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்க வழி ஏற்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலியாவின் வழி விவகார அமைச்சர் மாரிஸ் ஸ்பெயின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இலங்கையில் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த ரெண்டு மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் வழங்கப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளின் ஊட்டச்சத்தை ஆதரிக்கவும் சிறு விவசாயிகளின் உற்பத்தியை வலுப்படுத்தவும் மற்றும் கிராமப்புறங்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இந்த நிதி மேம்படுத்தப்பட உள்ளது இந்தோனேசியா பசிபிக் பகுதியில் சுகாதார பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பின்னடைவு விடயங்களில் தமது நாடு பிராந்திய பங்காளிகளுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் எனவும் அந்த ஆஸ்திரேலிய வழிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது அடுத்து வருகின்ற தகவல்களோடு உங்களை சந்திப்போம் நன்றி